அன்பார்ந்த நேர்களே, உங்களை இந்த யாரும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மனிதர்கள் அதிகாரம், அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இவைகளை சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் மனிதனுக்கு ஒரு மனநிறைவுள்ள வாழ்வை கொடுக்குமா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியானால் மனநிறைவுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி? பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சரித்திர சம்பவத்திலிருந்து இதை விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். யார் இவர்? தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, மறுபடியும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காகவே நாங்கள் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் காரியங்களை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளை நாங்கள் கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கும் திருமறையிலிருந்து உங்களுக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி ஒன்றை அறிவிக்கப் போகின்றேன். திருமறையில் பவுல் என்ற மனிதரை பற்றி அதிகமாக நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் நாம் பல இடங்களிலே செயின்ட் பால் என்ற பெயரிலே நீங்கள் அந்த பெயரை அடிக்கடி கேட்டிருக்கலாம். அதே போல இவருக்கு இணையாக திருமறையில் கடவுளுடைய ஊழியராக பயன்பட்டவர் பேதுரு என்ற ஒரு மனிதர். செயின்ட் பீட்டர் என்ற பெயரிலே பல இடங்களிலே இப்படிப்பட்ட பெயரை நீங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். இவர்கள் இருவரும் இணைந்து செய்த பணியை பற்றி திருமறையிலே அப்போஸ்தலர்கள் என்ற நடவடிக்கைகள் என்ற புத்தகத்தில் நிறைய நாம் வாசிக்கிறோம். அதில் இன்றைக்கு பேதுருவோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவர் சந்தித்த மனிதர்களிலே அதிகாரம், அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இவை யாவும் உடைய ஒரு மனிதர் எவ்விதமாக இறைவன் இயேசுவை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார், கடவுளுடைய அன்பை தன் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார் என்ற ஒரு சம்பவம் திருமறையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற அந்த புத்தகத்தில் 10 அதிகாரத்தில் அந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மனிதருடைய பெயர் என்ன? கொர்னேலேயு என்று அவரை குறித்து திருமறை சொல்லுகிறது. இந்த கொர்னேலேயு என்ற மனிதரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இவருக்கு என்னெல்லாம் இருந்தது? ஒன்று, இவருக்கு அதிகாரம் இருந்தது. இராணுவத்தில் ஒரு பெரிய இராணுவ அதிகாரியாக இவர் பணியாற்றியவர். எனவே சமுதாயத்தில் இவருக்கு நல்ல அந்தஸ்து இருந்தது. அதிகாரம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது. அது மாத்திரமல்ல, அதிகாரமும் அந்தஸ்தும் இருந்ததினாலே வேறு இரண்டு காரியங்களும் அவருக்கு இருந்தது. பணம் இருந்தது, நல்ல செல்வமுடைய மனிதராக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, செல்வாக்குடைய மனிதராக இருந்தார். இந்த நான்கும் உடைய மனிதராக இவர் இருந்ததினாலே இவரால் திருப்திகரமாக வாழ முடிந்ததா? அது அவருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் கொடுத்ததா? இல்லை என்பதுதான் திருமறை நமக்கு கூறும் மிக தெளிவான உறுதியான செய்தியாகும். நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த நான்கையும் தேடுகிற மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதனால்தான் இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் அநேக கலவரங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனையான சூழ்நிலைகளும் ஏன் காணப்படுகிறது என்றால், இந்த நான்கினையும் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று மனிதர்கள் தொடுக்கிற ஒரு போராட்டத்தை சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். இது ஒரு மனிதனுக்கு நிறைவை கொடுத்துவிடும் என்று அவர்கள் பூரணமாக நம்புகிறார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த நான்கிலும் ஈடுபாடு உடைய மனிதராக இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல அதிகாரம் உள்ள ஸ்தானம் வேண்டும், எனக்கென்று சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து வேண்டும், எனக்கென்று நல்ல பணம் வேண்டும், எனக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இதை நியாயமான விதத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைவதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் தானாக ஒரு மனிதன் அதற்காக முயற்சி செய்து எந்த நிலையிலாவது அதை அடைந்து விட வேண்டும் என்று போராடுகிறானே,
அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அப்படியே அவன் அடைந்தாலும் அவனால் நிம்மதியாக வாழ முடியுமா? அவன் எதிர்பார்க்கிற மன சமாதானமோ நிறைவோ இந்த நான்கிலேயும் கிடைத்து விடுகிறதா இல்லை என்பதுதான் திருமறை கூறும் ஆழமான பதில். ஆம் நண்பர்களே, இந்த நான்கும் இருந்தும் கூட இந்த கொர்நேலியு என்ற மனிதர் அதிலே நிறைவடையாமல் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒன்றான மெய் கடவுளாகிய இறைவனை தன்னுடைய வாழ்க்கையின் கடவுளாக அவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை ஒரு யூதர் அல்லாத குடும்பத்திலே பிறந்தவர், அந்த நாட்களிலே யூதர் அல்லாத வெளி உலகத்திலே வாழ்ந்த பிற இனத்து மக்கள் உண்மையான கடவுளை அறிந்திருப்பது என்பது மிகவும் அரிதான காரியமாக இருந்தது. ஆனாலும் இந்த மனிதர் தன்னுடைய இந்த நான்கு நிலைகளின் மத்தியிலேயும் அவர் உண்மையான கடவுளை தன் வாழ்க்கையிலே அறிந்திருந்தார், அவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனாலும் அவரை எந்த விதத்திலே சரியான விதத்திலே அணுக வேண்டும் என்று அவருக்கு தெரியாமல் இருந்தது. எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா இவர்கள். இவருடைய பற்றி திருமறை சொல்லுகிற காரியத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். 10:2 நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவ பக்தி உள்ளவன். அப்படி என்றால் இறை பற்று உடையவர் என்று அர்த்தம். 2, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், தன் குடும்பத்தோடு இணைந்து இறைவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதர். 3, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவர். 4, எப்பொழுதும் என்றால் தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் கடவுளை நோக்கி ஜெபிக்கும் ஒரு மனிதராக அல்லது பிரார்த்தனை செய்யும் மனிதராக அவர் காணப்பட்டார். இதுதான் இவரை பற்றி திருமறை கூறுகிற காரியம். இவைகள் எல்லாம் இந்த மனிதனுக்கு இருந்தும் கூட கடவுள் இவரை குறித்து மிகவும் ஏக்கமுடையவராக இருந்தார். என்ன தெரியுமா, இன்னும் இவர் அடைய வேண்டிய ஒரு தெளிவு என்ற ஒன்று இவருக்கு இருந்தது. உண்மையான இறைவனை அவர் அறிந்திருந்தார், உண்மையான இறைவனுக்கு பிரியமானதையெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதை எந்த வழிமுறையிலே செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. இறைவனை எந்த வழிமுறையிலே அணுக வேண்டும் என்று பூரணமாக இவர் அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை நான் இப்பொழுது வாசித்த வசனங்களை கேட்கும் போது இதைவிட ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவருக்கு இருக்க வேண்டிய ஒன்றுதான் வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தது. என்னையா இல்லாமல் இருந்தது? இவர் ஒன்றான மெய்க்கடவுளை அறிந்திருந்தார் என்று சொல்லுகிறீர்கள், இறைப்பற்றுடையவர் என்று சொல்லுகிறீர்கள், குடும்பத்தோடு இறைவனை சேவித்தவர் என்று சொல்லுகிறீர்கள், மிகுந்த தான தர்மங்களை எல்லாம் செய்தவர் என்று சொல்லுகிறீர்களே, ஜெபித்தவர் என்று சொல்லுகிறீர்களே, வேற என்ன வேண்டும் இவருக்கு? ஆம், அதுதான் ஒரு பெரிய குறை. என்ன குறை தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை குறித்து இவர் வாழ்க்கையிலே அறியாமல் இருந்தார். எப்படி அறியாமல் இருந்தார்? ஒன்றான மெய்க்கடவுளை பற்றிய அறிவு இவருக்கு இருந்தது. ஆனால் அந்த ஒன்றான மெய்க்கடவுளாகிய இறைவன் உலகத்திற்கு அனுப்பிய தம்முடைய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறியாமல் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் ஒரு மனிதன் உண்மையான இறைவனை அடைய முடியும் என்ற அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஒருவேளை அவர் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் பூரணம் அடைய முடியும் என்ற அறிவை அவர் இழந்திருந்தார். ஆனாலும் இரக்கமுள்ள கடவுள் அவர் மேல் அன்பு வைத்து தம்முடைய தேவ தூதன் ஒருவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பி அவருக்கு இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேனே இறை மனிதர்கள் 2 பேதுரு பவுல் என்று 2 குறிப்பிட்டேனே, அவர்களில் ஒருவராகிய பேதுருவை அவருடைய வீட்டிற்கு அழைப்பிக்கும்படியாக செய்தி அனுப்பினார். தேவதூதன் சொன்ன விலாசத்தில் இந்த மனிதர் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அந்த இறை மனிதராகிய பேதுருவை தன்னுடைய வீட்டிற்கு அழைப்பித்து அவர் மூலமாக எவ்விதமாக உண்மையான கடவுளை தன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்ற நற்செய்தியை அவர் கேட்டு தெரிந்து கொண்டார்.
ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே புதிய ஏற்பாடு என்ற இந்த கிறிஸ்தவ வேதாகமம் இருக்குமானால் அதிலே புதிய ஏற்பாட்டிலே 175வது 6வது 7வது பக்கங்களிலே நான் சொல்லுகிற இந்த சம்பவங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே படிப்பீர்களானால் அது வேறு பக்கத்திலே இருக்கக்கூடும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல்ஸ் என்ற புத்தகத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். தமிழிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற புத்தகத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். இப்பொழுது பேதுருவை கடவுள் அவருடைய வீட்டிற்கு அனுப்பினார். பேதுரு வந்து அவர்களோடு கூட பேசினார். என்ன பேசினார், என்ன அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார்? ஒன்றான இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழியாக இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒரு மனிதன் மெய் கடவுளை அடைய முடியாது. மெய் கடவுளை அடையாமல் அவனுடைய வாழ்க்கையில பணமோ அந்தஸ்தோ அதிகாரங்களோ செல்வாக்குகளோ எல்லாமே இருந்தாலும் கூட அது ஒரு முழுமையான நிறைவையோ ஆசீர்வாதத்தையோ அவனுக்கு அளிக்க முடியாது என்பதை அவனோடு கூட பேசினார். நீங்கள் ஒருவேளை அந்த திருமறை பகுதியை வைத்திருப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்திலே 27வது வசனத்திலிருந்து நீங்கள் அந்த சிந்தனைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பேதுரு அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார், அவர் சொல்லிக் கொடுத்த காரியத்தின் சுருக்கத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது அவர் சொன்னார், கடவுள் பட்சபாதம் இல்லாதவர். நீங்கள் அந்த வேத பகுதி எடுத்து பார்ப்பீர்களானால் 34வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், கடவுள் பட்சபாதம் இல்லாதவர். அப்படியானால் அர்த்தம் என்ன, யூதர்களுக்கு மாத்திரம் அவர் தம்முடைய கிருபையோ அருளையோ அளித்து அவர்களை மாத்திரம் தம்முடைய ஜனமாக அவர் வைக்க விரும்பவில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எந்த இனத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் எந்த பின்னணியை சார்ந்தவராய் இருந்தாலும் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதிலே கடவுள் உறுதியானவராக இருக்கிறார். எனவே கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கொர்நேலியு அவர் மாத்திரம் வீட்டிலே வந்திருக்கவில்லை, அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார். அருமையான நண்பரே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அறிந்திருக்கிறீர்களா? நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு தம்முடைய அருளை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். பட்சபாதம் இல்லாமல் எந்த விதமான ஏற்ற தாழ்வும் இல்லாமல் உங்களையும் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கும் அரவணைத்துக் கொள்வதற்கும் உங்கள் வாழ்வை பூரணப்படுத்துவதற்கும் அவர் காத்திருக்கிறார். பேதுரு சொன்ன முதல் நற்செய்தி அதுதான். இரண்டாவது அவர் சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா, 36வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார். நான் சொன்ன வார்த்தையை மறுபடியும் கவனியுங்கள், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார். கடவுள் என்ன செய்தார், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தை நற்செய்தியாக கூறினார். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கடவுள் பட்சபாதம் இல்லாமல் செய்கிற காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துவாகிய சமாதானத்தை, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். பணம் கொடுக்க முடியாத சமாதானம், அதிகாரம் கொடுக்க முடியாத சமாதானம், அந்தஸ்து கொடுக்க முடியாத சமாதானம், செல்வாக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர முடியும். இதைத்தான் பேதுரு இரண்டாவதாக அவர்களுக்கு சொன்னார். மூன்றாவதாக அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் நீதியை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் கூட, ஏற்புடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் கூட, அந்த காரியங்கள் உங்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஆக்காது.
அவைகளும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு செய்வதன் மூலமாகவே பலனளிக்க முடியும். அதைத்தான் கொர்நேலியுக்கு சொன்னார். கொர்நேலியு, நீ ஜபம் பண்ணுகிறாய், நல்லது. தான தர்மங்களை செய்கிறாய், நல்லது. நீ நல்லவனாக இருக்கிறாய், மிகவும் நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் இவைகளெல்லாம் நீ செய்வதில் உனக்கு பலன் ஒன்றும் இல்லையப்பா. அவரை உன்னுடைய வாழ்வின் கடவுளாக ஏற்றுக்கொள். ஆக மூன்றாவதுவர் சொன்ன செய்தி என்ன? நீதியை செய்கிற எவனும் கூட நீதிமானாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக அவன் மாற வேண்டும். கடைசியாக அவர் சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா? 42 வசனத்தில், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் அவரே நியாயாதிபதியாக இருக்கிறார். உலகத்தின் சர்வலோக நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்தான் ஒரு நாளைக்கு உயிரோடு இருக்கிற மனிதர்களையும் மரித்த மனிதர்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி அவருடைய பரலோக ராஜ்யத்தை, மோட்சத்தை அடைய வேண்டுமானால் அவன் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த 4 காரியங்களை சொன்னீர்களே ஐயா, இயேசுவை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது, எப்படி அவரை என் வாழ்க்கையில அங்கீகரிப்பது? பேதுரு மிக அழகாக சொன்னார். நீங்கள் கவனியுங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் மிக அழகாக அவர் சொல்லுகிறார், யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் குறித்து நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள். 3 நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்தியட்சமாக காணும்படி செய்தார். 43 வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். இதைத்தான் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும். ஐயா, கடவுள் பட்சவாதம் இல்லாதவர் என்பதை எப்படி நான் என் வாழ்க்கையில அனுபவிப்பது? கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற சமாதானத்தை எப்படி என் வாழ்க்கையில கண்டடைவது? நான் ஏற்கனவே என்னை நல்லவன் என்றும் நல்லதை செய்கிறவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி கடவுளுக்கு ஏற்றவனாக மாறுவது? எப்படி கடவுள் வைத்திருக்கும் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு பாவ மன்னிப்பை அவர் சிலுவையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே விசுவாசித்து, ஆண்டவராகிய இயேசுவே, எனக்காக நீர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகர் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய உள்ளத்திலே வாரும். நான் செய்த பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று கேட்பீர்களானால் நான் சொன்ன இந்த 4 ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாகும். கடவுளை பட்சபாதம் இல்லாத அன்புள்ள கடவுளாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ருசிப்பீர்கள். கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற சமாதானம், எப்படி சமாதானம் வரும்? இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவர். அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது உங்களுடைய உள்ளத்திலே, மனசாட்சியிலே நீங்கள் தெளிவடைந்து கடவுளுடைய பிள்ளையாக மாறுவீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை நீங்கள் செய்வீர்கள். ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பிக்கொள்வீர்கள். இந்த நற்செய்தியை கேட்ட கொர்நேலியும் அவருடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் அன்றைக்கே பேதுருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு தங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறி கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு இது அவசியம் தானே? அப்படியானால் ஏன் நீங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கூடாது? நீங்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, அதிகாரம் கொடுக்க முடியாத ஒரு நிம்மதியை, அந்தஸ்து கொடுக்க முடியாத நிம்மதியை, பணம் தர முடியாத நிம்மதியை, செல்வாக்கு தர முடியாத நிம்மதியை, என்னுடைய புண்ணியங்கள் செய்ய முடியாத ஒரு நிம்மதியை நீர் எனக்கு தருகிறீர் என்று உம்முடைய திருமறையின் வழியாய் நான் கேட்டேன். ஆண்டவரே, உம்மை என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடத்தில் மனத்தாழ்மையோடு ஜெபிப்பீர்களா? நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து தலை வணங்குங்கள். நான் சொல்லுகிற ஜெபத்தை இருக்கிற இடத்திலேயே மனத்தாழ்மையோடு
உண்மையாய் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுவார். ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, நான் பாவி என்பதை உணர்கிறேன். எனக்காக நீர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு நீரே தர வல்லவர். அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே எனக்கு அதை நீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நண்பர்களே, இந்த ஜெபத்தை என்னோடு கூட நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு யாரெல்லாம் இணைந்து உம்மை நோக்கி ஜெபித்தார்களோ அவர்களுடைய ஜெபங்களையெல்லாம் கேட்டு குறுநிலையின் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு தருகிறாரோடிவா,
இயேசு தருகிறார் ஓடிவா. உனக்காய் பூமிக்கு வந்தவராய், உனக்காய் ஜீவன் தந்தவராய், உனக்காய் பூமிக்கு வந்தவராய், உனக்காய் ஜீவன் தந்தவராய், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உணர்ந்தால் உன்னையும் ஏற்றுக்கொள்வார், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உணர்ந்தால் உன்னையும் ஏற்றுக்கொள்வார், உன்னையும் கூட நேசிக்கிறார். நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. வாழ்க்கையிலே அதிகாரம், அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இவைகளை அடைந்திருந்த கொர்நேலியு உண்மையான மனநிறைவை இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்டார் என்று கேட்டோம். நமக்கு மனநிறைவுள்ள வாழ்வை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகில் வந்து நம் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய பாவங்களை அவரிடம் சொல்லி உங்களுக்காக அவர் மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் உண்மையான மனநிறைவுள்ள வாழ்வை கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனநிறைவுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெயின் நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 75983-7441 மற்றும் 94870-0044. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றும் ஒரு யாரிவ நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து தரும் நிலையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்புமலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.